மட்டக்களப்பு முருத்தானை வட்டவான் காட்டுப்பகுதியில் சட்டவிரோதமான முறையில் மரம் வெட்டப்படுவதாக பிரதேச மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கிரான் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட முருத்தானை வட்டவான் காட்டுப்பகுதியில் சட்டவிரோதமாக மரங்கள் வெட்டப்பட்டு வருகின்றன. தேக்கு, பாலை, முதிரை போன்ற பெருமதியான மரங்களை இவ்வாறு வெட்டப்பட்டு வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இதன் காரணமாக பல வருடங்கள் பழமை வாய்ந்த பல லட்சம் ரூபாய் பெருமதியான மரங்கள் வெட்டப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஒரு மணிக்கு மரம் கொண்டு வரானு நாங்க இரவையில அங்க படுக்கக்குள்ள பாத்தினாங்க. ஒரு இரவு மட்டும் மூன்று லோடு மரம் ஏத்தி போனோம். காவலோட மரம் ஏத்தி போறாங்க. எங்களுக்கு பட்ட பயமா இருக்கு. ஊடொழுது சொல்லி ஒரு கம்பு கட்டுறது பயமா இருக்கு. அதெல்லாம் பட்டிட்டு போனா இத்தனை பேர் புயலையில வந்து பிடிக்கிறானு. அவனு லோடு லோடா மரத்தை கொண்டு வரத இங்க பிடிக்க தரம் இல்லை. கேலா கூட்டுக்கு ஒரு கம்பு வெட்டையில ஆட்டுக்காராது. இது கொண்டு தமிழ் பிரதேசத்தில் உள்ள மரங்கள் இருக்குறப்பட்ட இதுக்கு என்ன முடிவு எடுக்கிற அரசாங்கம் என்னத்தை பார்த்து கொண்டிருக்கீங்க? போலீஸ் என்னத்தை பார்த்து கொண்டிருக்கீங்க? மரம் அறுக்கிறதுக்கு உரிய இந்த இது ஏற்பாடுகள் இந்த என்னண்டா இந்த போலீஸோ இந்த வனஜீவி ராஜி இவங்க ஒருவரும் அந்த இதுல இந்த பாக்குறாங்க இல்லை. கிரான்ல அடிச்சிருக்காங்க ஓபிசி அவர்த்த மாதிரி தான் இருக்காங்க. இங்கால வந்ததே கிடையாது. அந்த இந்த இது வனஜீவி ராஜி என்றவங்க அவங்க இதெல்லாம் பாக்குறாங்க இல்லை, ஒன்றும் செய்யறாங்க இல்லை. இந்த விடயம் தொடர்பில் கிரான் பிரதேச வன பாதுகாப்பு அதிகாரி எஸ் தணிகாசலம் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். முதிரை மரத்துண்டுகள் மூட்டம் மற்றது ஒரு மதுரை துண்டும் காணப்பட்டதா இரண்டு நேரத்து இரவு முழுந்திருந்து எங்களுக்கு யானைகள் பிரச்சனை காரணமாக அதை கொண்டு வர முடியாமல் கெட்டுபவர்களை தேடி வலைவிடுத்திருக்கிறார்கள். அதன் பெருமதியை இன்னும் கூற முடியாது. என்ன கட்ட நாங்கள் கணக்கிடப்படவில்லை. கொண்டு வந்த பிறகு நாங்கள் மிகுதி சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். வந்து 35,000-30,000 ஹெக்டேர் காடுகள் இருக்கிறது. இந்த காடுகளுக்கு வந்து இரண்டே உத்தியோகத்தர்கள் ஆயுதமற்றவர்களாக இருக்கிறார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல பகுதிகளில் சட்டவிரோத மணல் அகழ்வு இடம்பெற்று வருகின்றமை தொடர்பில் நாம் தொடர்ந்தும் செய்தி வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.